அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? திருவம்பாவையின் நிறைவு பாடல் இது. நோன்பை நிறைவு செய்யும் பெண்கள் இறைவனின் திருவடிகளை போற்றி பாடுகின்றனர். எல்லா உயிர்களாலும் போற்றப்படும் இறைவனே, இந்த சிருஷ்டியின் துவக்கமே நீதானப்பா, உன் மலர் போன்ற பாதங்களை வணங்குகிறோம். இந்த சிருஷ்டியின் முடிவாக விளங்கும் நின் செந்தளிர்கள் போன்ற திருவடிகளை வணங்குகிறோம். எல்லா உயிர்களையும் படைக்கும் உன் பொற்பாதங்களை சரணடைகிறோம். எல்லா உயிர்களையும் காக்கும் உன் மலர் போன்ற மென்மையான திருவடிகளை வணங்குகிறோம். எல்லா உயிர்களும் இறுதியில் வந்து அடையும் இலக்கான உன் இரண்டு திருவடிகளையும் வணங்குகிறோம். திருமால் நான்முகன் இருவரும் தேடியும் கண்டடைய இயலாத உன் தாமரை போன்ற திருவடிகளை வணங்குகிறோம். எங்களை கடை தேற்றுவதற்காக ஆட்கொண்டருளும் பொன்மலர் பாதங்களை வணங்குகிறோம். நாங்கள் மார்கழி நீராட அனுகிரகம் செய்த உன்னை போற்றுகிறோம். மார்கழி நீராடி வந்த எங்களுக்கு இத்தகைய உயர்வான பாதங்களை வந்து அடையும் பெயரை அருள்வாயாக. நிறைவு பாடலில் மார்கழி நீராடல் என்று இத்தனை நாள்கள் நோற்ற நோன்பினை மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். நோன்பு நோற்ற பெண்கள் இறைவனுடைய திருவடிகளுக்கு பல வகைகளிலும் போற்றி உரைக்கின்றனர். முதல் இரண்டு அடிகளில் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமாக கடவுள் விளங்குவது விளக்கப்படுகிறது. தொடக்க பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று தொடங்கியது இங்கே குறிப்பிடத்தக்கது. அனைத்துக்கும் ஆதியும் அந்தமுமான இறைவன் தனக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்களும் இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு. இந்த பாடலின் ஒரு ஒரு அடியிலும் இறுதியாக வரும் சொல்லை நாம் கவனித்தால் தெரியும். பாதமலர், செந்தளிர்கள், பொற்பாதம், பூங்கழல்கள், இணையடிகள், புண்டரிக்கம், பொன்மலர்கள் என்றெல்லாம் பல்வேறு விதங்களில் பகவானின் திருவடி தாமரைகளை போற்றி முடிக்கிறார் மாணிக்கவாசகர். தான் என்னும் ஆணவம் ஒழித்து அவனுடைய பாதங்களை முழுமையாக சரணடைந்து விடுவதே எல்லா வழிகளிலும் ஏற்ற வழி என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார். அந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி உய்வு பெறுவோமாக. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிக்கம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோ ரெம்பாவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.